ஒரு கேரக்டர் இந்த வீட்டுல இருக்குங்கறத அவர் கன்சிடர் கூட பண்ணலன்னு உனக்கு அப்பட்டமா தெரியுதா இல்லையா? நான் தூங்கிட்டு இருந்ததால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு போயிருக்காரு, அவ்வளவுதான். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. நீ கிளம்பு. கிளம்புற காவேரி, கிளம்புற. நான் கிளம்புறதா இப்ப விஷயம்? நீ எப்ப கிளம்புறதா முடிவு பண்ணிருக்க? முறைச்சாலும் மனசுக்குள்ள ஒரு கணக்கு உனக்கு இருக்கும்ல. என் பங்குக்கு எனக்கு தோன்ற சஜஷனையும் நான் உனக்கு சொல்றேன், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் நீயும் விஜயும் கொஞ்ச நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டீங்க. அத ஒரு அழகான மெமரியா எடுத்துக்கிட்டு நீயா டீசன்டா இங்க இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட முடியுமான்னு பாரு காவேரி. தேவையான நீயே கொஞ்சம் யோசி. பாவம் விஜய், அவருக்கும் வெண்ணிலா திரும்ப வருவான்னு தெரியாதுல்ல. அப்படி நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணாரு. மத்தபடி அவர் உன்னை ஏமாத்தணும்லாம் நினைக்கல. தாலி உனக்கு கட்டியிருந்தாலும் விஜய் மனசுல முதல்ல இடம் பிடிச்சது வெண்ணிலா தானே. அவர் மனசு மீறி இப்ப தாலி கட்டணன்ற ஒரே காரணத்துக்காக அவரு உன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் காவேரி? நீயே சொல்ல. வெண்ணிலா தானே விஜய் முடிவு பண்ணிட்டா அடுத்த செகண்ட் வீட்டை விட்டே கிளம்பிடுவனு நீ சொன்ன. ஆனா இவ்ளோ தூரம் விஜய்க்கு வெண்ணிலா தான் உலகம் தெரிஞ்சும் நீ இன்னும் இங்க இருக்க. இதனா எப்படி எடுத்துக்கிறது காவேரி? எல்லாமே தெரிஞ்சும் நீ இன்னும் இங்க இருக்கேன்னா ஓ செட்டில்மெண்ட் வாங்காம போயிடக்கூடாதுன்ற எண்ணமா தானே இருக்கும்? சொல்லு காவேரி, சரியா தானே சொன்ன? சொல்லு. ஏய் காவேரி, இப்படியே உன் மண்டியை கழுவிதான் வீட்டை விட்டு நீயா ஓடுறதுக்கான வேலைய நான் பார்த்துட்டே இருப்பேன். பத்துல ஒரு வார்த்தை கூட உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம போயிடும்.